அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் கிளாம் ஸ்லோம் நம மற்றும் எனது அஸ்தான குருவான டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற கிருத்திகை நட்சத்திரம், நிறைய இன்ஃபர்மேஷன் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த கோவில் காத்திர சுந்தரேஸ்வரர் பெரிய கோவில், இதை பற்றி பார்ப்போம். முதல்ல கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்ப்போம். மென்மையான குணம், பெண்களிடம் கனிவாக பழகுவார்கள், படிப்பு சரியாக வரல அப்படின்னா கூட வந்து வாழ்க்கைக்கான தகுதி இவர்களிடம் உண்டு. ஏன்னா இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு தான் வந்து திட்டிகிட்டு இருக்காதிங்க இவங்களெல்லாம். பட் இவர்களுக்கு வந்து நல்ல மெச்சூரிட்டி இருக்கும், யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படின்ற ஒரு குணம் இருக்கும். அந்த அறிவு உள்ள இடத்துல தான் வந்து அகங்காரமும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டு போயிடணும், அவங்க அப்படிதான் அப்படின்ட்டு விட்டு வந்து போயிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆச்சாரங்களை வந்து அது அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க, ஆச்சாரம் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயம் வச்சுருப்பாங்க, அதை அப்படியே வந்து கடைப்பிடிச்சிருப்பாங்க. எனக்கு இதுதான், என்னுடைய நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதே அப்படின்னு போவாங்க. ஸோ தே வில் ஃபாலோ, தே வில் டேக் கேர். இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து காத்திர சுந்தரேஸ்வரர் பார்த்தீங்கன்னா தாயார் வந்து பார்த்தீங்கன்னா துங்கபால ஸ்தாம்பிகை. இந்த கோவில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். ஆக்சுவலி இந்த 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 தாயார்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து கிளி இருக்கும். இந்த கிளி பார்த்தீங்கன்னா சிவனே வந்து தாயாரிடம், அது சிவன் ரூபமே வந்து தாயாருடைய தோலில் உட்கார்ந்ததாக வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கோவிலில் 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் யார் பார்த்தீங்கன்னா வந்து மானஞ்சார நாயன்மார், சாரி ஆமாம் நாயனார், மானஞ்சார நாயனார், 63 நாயனாரில், சாரி வார்த்தை பிழை. இவர்கள் வந்து இங்கு பிறந்ததாகிற ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே தான் பிறந்திருக்காங்க, அவதரித்திருக்கார். அதுவும் இல்லாமல் கார்த்திகை பெண்கள் 6 பேர் இங்கே தான் வந்து அவதரிச்சிருக்காங்க. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து அங்கே ஓடின அங்கே ஆற்றில் குளத்தில் வந்து நீரெடுத்து சிவனுக்கும் தாயாருக்கும் வந்து இவங்க அபிஷேகம் பண்ணி இவங்க பேர் பெற்றதாக இந்த ஸ்தல வரலாறு கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த தாய் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப வந்து ஒரு விசேஷமான வந்து தாயார். இங்கே தான் வந்து சுகபிரம்ம, இந்த தாயாரை தான் வந்து சுகபிரம்ம மகரிஷியும், சுகபிரம்ம மகரிஷி கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளி மூக்கு வச்சுருப்பார், எஸ் வி சேகர் வந்து வணங்கிட்டு இருந்தார். அவரும் வந்து இந்த ஸ்தலத்தில் தான் வந்து வழிபாடு செஞ்சுருக்காரு. ஸோ இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய முக்கியமான ஸ்தலம். ஸோ இந்த ஸ்தலம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுவும் வந்து தரகம்பாடி தாலுக்கா கீழியூர் வழி நாகப்பட்டினம் மாவட்டம் தான். இதுவும் காத்திர சுந்தரேஸ்வரர் அப்புறம் வந்து தாயார் கேட்டிங்கன்னா வந்து துங்கபாலஸ்தானாம்பிகை. இந்த தாயார் பேரை மனசில் வச்சுக்கவே வந்து ஒரு இது வேணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் தாயாராகவே இவங்க இந்த கோவில். ஸோ மிக மிக வந்து யாருமே கேள்விப்படாத அளவுக்கெல்லாம் வந்து இந்த கோவில்லாம் வந்து ரிசர்ச்சில் இருக்குது. ஸோ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய தடைகள் அவங்களுக்கு வாழ்க்கையில் வரும், அதெல்லாம் வந்து வந்ததுன்னா இந்த கோவிலை மனசில் வச்சுக்கோங்க. போய் இந்த சிவனுக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் வந்து வழிபாடு செய்யணுமோ அவர்கள் சொல்லும் வழியில், அதுக்காக வந்து பரிகாரம்லாம் போயிடாதீங்க. சிவனை போய் வந்து சிவனையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே 3 to 4 hours உட்காருங்க, இல்லை 7 to 8 hours உட்காருங்களா, மார்னிங் போங்க ஈவினிங் வாங்க. டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ மௌனமாக உங்களுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை வந்து அதிகப்படுத்திக்கங்க. தாயாரை வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்க்குற பார்வையிலேயே வந்து எப்படின்னா தாயார் வந்து கணிஞ்சு உருகணும், அந்தளவுக்கு வந்து கசிந்துருகி காதலாகி நீங்கள் தாயார் மேலே அவ்வளோ காதல் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்துருவாங்க அந்த அம்மா. அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து வழித்தடம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் வந்து ஆக்சுவலி பூம்புகார் செல்லும் வழியில் 6 kilometers எந்த இது பார்த்தீங்கன்னா கஞ்சா நகரம் அமைந்துள்ளது. அங்கே தான் அந்த அந்த மெயின் ரோட்டில் தான் ஆக்சுவலி பார்க்க போனால் அந்த மெயின் ரோடு பெரிய இடத்துல 6 kilometers இது இருக்குது. இந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கான வாழ்க்கை தேடுதல் எல்லாமே இந்த கோவிலில் தான் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோவில் இந்த கோவில் தான். அவங்க கோடீஸ்வரன் ஆகணும், நான் எல்லா தடையும் நீங்கணும் ஜெயிக்கணும்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சத்தியமாக ஜெயிப்பீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். வணக்கம்.